வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் லெவன் டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது இன்னைக்கு டவுன் சைடில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்டிமேட் வந்து பண்ணியிருக்கு ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ வந்திருக்கு செல் கால் ஸோ அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷன் இன்றைக்கி போகிறனால கேண்டில் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு கேண்டல்னுடைய கலர் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்போ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி நைன் ஆகுது மார்க்கெட் சடனாக வந்து ரைஸ் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு மார்க்கெட் சடனாக ஏறுற மாதிரி இருக்குன்றனால மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு பை எட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால்னு சொல்லி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலே ப்ரியஸ் டேனுடைய கால் அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு வந்து இருந்துச்சு அந்த கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா இப்போ பிஎம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை இப்போ ஏதோ ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து சடனாக ஏதோ ஒரு சின்னதாக வந்து ஏறுற மாதிரி இருக்குன்னோன்னு நமக்கு டக்குன்னு வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மா கலரே வந்து மா மாற்றிடும் ஸோ நம்ம யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மட்டும்தான் நம்மளுடைய வேலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே கேண்டில்னுடைய கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கு பைங் டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் பை அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு ரெட் க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கல அதான் ஃபர்ஸ்ட் டார்ட் செகண்ட் டார்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அதோட கேண்டில் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் பார்க்கும்போதே ஓகே கிரீன் கலர் கேண்டில் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இப்போ பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம் ஸோ வந்திருக்க அந்த பை கால் நமக்கு டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகதா இல்லை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்றனால கேண்டில் கலர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செல் அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சாட்டில் கால் வந்து வந்திருக்கு ஸோ இதில் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் ஸோ தேர்ட்டி எயிட் செவன் தேர்ட்டி எயிட்டில் வந்திருக்கு இந்த செல் கால் தேர்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வருதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டோல் எயிட்டீன் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோல் டென்க்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு தேர்ட்டி எயிட் செவன் தேர்ட்டி எயிட்டில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆனது ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார் வந்து ரீச் கொடுத்துருக்கு ஸோ தேர்ட்டி எயிட் செவன் தேர்ட்டி எயிட்டில் வந்தது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் நமக்கு வந்து இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்ட்டி ஒன் மினிட் சார்ட்ல ஒரு டெவல் ஓ கிளாக் அப்புறம் ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனா இந்த சார்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனா வாட்ஸ்அப்ல ஹை மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்றோம் புரிஞ்சதா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே கேண்டில்னுடைய கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம் அதில் வர டார்கெட்ஸ் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் அண்ட் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பெரி டே நல்ல ஒரு வாலெட்டை அந்த வாலட்டையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ